வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தனரூபினி தனரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடு குறித்து சந்தேகம் வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் ஏமாறக்கூடாது எனவும் கோரிக்கை. இலங்கையில் உள்ள 7 காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை, மக்களின் முறைப்பாடுகளை புறக்கணித்த நிலையில் நகர்வு. வடக்கின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த விசேட திட்டம், தங்குமிட உரிமையாளர்களின் வருமானங்களை அதிகரிக்கவும் யோசனை. சென்னை நகர்ப்புறத்தில் வாக்களிப்பை தவிர்த்த மக்கள், மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் விளக்கம். டொனால்டு ட்ரம்புக்கு எதிரான வழக்கு விசாரணை, மன்ஹாட்டன் நீதிமன்றத்துக்கு வெளியே தீக்குளித்த நபர் பலி. மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் மற்றும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கப் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோரின் செயற்பாடுகளை நம்பி ஏமாற வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சி நாட்டு மக்களிடம் கோரியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திறனிகள் குழுவொன்றும் அண்மையில் பேராயரை சந்தித்தமை தொடர்பில் அரசியல் வட்டாரங்களில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் அங்கே பண்டார இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தொடர்ந்து ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்சவை நியமிப்பதற்கு தானும் ஆதரவு வழங்கியதாக பல வருடங்களின் பின்னர் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஒப்புக்கொண்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கை பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்ச தம்மை ஏமாற்றியதாக பேராயர் அண்மையில் கூறியிருந்தமை கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் 22 மில்லியன் இலங்கையர்கள் உள்ளிட்ட நாடு கடன் நிலைக்கு தள்ளப்பட்டு பாரிய நெருக்கடியை எதிர்நோக்க காரணமாக இருந்த தரப்பினருடன் பேராயர் இணைந்து செயற்பட்டமை தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டுமென அவர் எச்சரித்துள்ளார். கோட்டாபாய ராஜபக்சவுடன் இணைந்து ஏற்கனவே நாட்டு மக்களை ஏமாற்றிய நபர் தற்போது மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது தொடர்பில் மக்கள் ஆராய வேண்டுமெனவும் பாலித்த ரங்கை பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியினர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையுடன் இணைவது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள மத தலைவர்கள் மீது நாட்டு மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக மத தலைவர்கள் செயற்பட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2019 மத தலைவர்களால் எடுக்கப்பட்ட முடிவு இலங்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சிறந்ததொரு தீர்மானத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக பாலித்த ரங்கை பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றியடைய வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரும்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாடு சீர்குலையும் என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நன்கு அறிந்துள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணிகளை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற முடியாது என்பதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நன்கு அறிந்து கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். இதனால் அனுர திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாடு சீர்குலையும் என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நன்கு அறிந்துள்ளார் என்றும் அவர் கூறினார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கியது போன்று மக்கள் போராட்டத்தின் மூலம் சில சக்திகள் அனுர திசாநாயக்கவை ஜனாதிபதி பதவியிலிருந்து அகற்ற தயாராகுவார்கள் என்றும் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக அனுர திசாநாயக்க தோல்வி அடைந்ததன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு நாட்டை மீட்டெடுத்தார் என்பதை மக்களுக்கு உணர்த்தும் செயற்பாடுகள் இடம்பெறும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைவாக ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்படுவார் எனவும் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு வீடுகளில் தங்குமிட வசதிகளை வழங்குவோருக்கான வருமான அதிகரிப்பிற்குரிய பொறிமுறையை தயார் செய்யுமாறு வடமாகாண ஆளுநர் PSM சார்ஸ் உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருவோருக்கும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போர் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றில் தங்கள் பதிவுகளை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் ஆளுநர் செயலகத்தில் விசேட கூட்டம் நடைபெற்றது.
இதன்போது வடக்கு மாகாணத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக சில பகுதிகளில் மக்கள் தமது வீடுகளிலேயே அறைகளை வழங்குவதோடு முழுமையான வீட்டையும் நாள், கிழமை மற்றும் மாத அடிப்படையில் வாடகைக்கு வழங்குவதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் குறித்த நபர்கள் எந்தவொரு திரைக்களத்திலும் பதிவுகளை மேற்கொள்வதில்லை எனவும் தங்குமிடங்களின் வசதிகள் தொடர்பில் கரிசனை கொள்வதில்லை எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அவ்வாறான நபர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி அவர்களது வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் ஊக்குவிப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் இதன்போது கூறினார். பதிவு செய்யாது தங்குமிட வசதிகளை வழங்குவோர் தொடர்பில் தகவல்களை திரட்டி அவர்களின் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் கூறினார். அத்துடன் சட்ட பொறிமுறைக்குள் அவ்வாறானவர்கள் உள்வாங்கப்படும் போது அவர்களின் தங்குமிட வசதிகள் தொடர்பில் இணையதளங்களில் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான பொறிமுறையை வடிவமைக்குமாறும் ஆளுநர் அறிவுறுத்தினார். இலங்கையில் உள்ள 7 காவல் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகளுக்கு எதிராக ஸ்ரீலங்கா காவல்துறையின் மோசடி விசாரணை பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் நடைபெறும் குற்றச் செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்காக பொதுமக்கள் மேற்கொள்ளும் அழைப்புகளை நிராகரித்த குற்றச்சாட்டின் கீழ் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் இடம்பெறும் குற்றச் செயல்கள் தொடர்பில் காவல்துறையினருக்கு அறியப்படுத்த காவல் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகளுக்கு பொதுமக்களால் மேற்கொள்ளப்படும் அழைப்புகள் தொடர்ந்தும் நிராகரிக்கப்பட்டு வருவதாக தனக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு காவல்துறையின் மோசடி விசாரணை பணியகத்திற்கு தான் பணிப்புரை விடுத்ததாக அவர் கூறியுள்ளார். இதன்படி திருக்கோவில், புத்தள, தமிழகாமம், வெண்ணப்புவ உள்ளிட்ட 7 இடங்களில் உள்ள காவல்துறை பொறுப்பதிகாரிகளுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த 7 காவல் நிலையங்களினதும் பொறுப்பதிகாரிகள் தங்கள் உத்தியோகபூர்வ தொலைபேசிக்கு மேற்கொள்ளப்படும் அழைப்புகளுக்கு ஒருபோதும் பதிலளிப்பதில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளின் இறுதியில் குறித்த தரப்பினருக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசிகளுக்கு வரும் அழைப்புகளுக்கு பதிலளிப்பதும் முக்கியமான தகவல்களை தவறவிடாது அதற்கேற்ப சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதும் காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவரின் கடமை என தேசபந்து தென்னக்கோன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பொதுமக்களின் அழைப்புக்கு பதிலளிக்க முடியாதவர்கள் காவல் நிலைய பொறுப்பதிகாரியாக கடமையாற்ற தகுதியற்றவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரேலியாவில் 6 மாணவன் ஒருவன் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். குறித்த மாணவன் 3 நிமிடங்களுக்குள் அதிகளவான உடல் உறுப்புகள், தசைகள், நாண்கள் மற்றும் தசை நார்களின் பெயர்களை கூறி இந்த சாதனையை நிலைநாட்டியுள்ளார். நுவெல்லியாவின் லவர்ஸ் லீப் பகுதியைச் சேர்ந்த 6 ஹர்ஷித் எனும் மாணவன் 3 நிமிடங்களுக்குள் அதிகளவிலான உடல் உறுப்புகள், தசை நாண்கள் மற்றும் தசை நார்களின் பெயர்களை கூறி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இவர் ஸ்ரீலங்கா கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் முன்னிலையில் குறித்த உலக சாதனையை படைக்கும் முயற்சியை மேற்கொண்டிருந்தார். குறித்த மாணவன் 3:30 அங்கு வைக்கப்பட்டிருந்த மனித உடல் உறுப்புகளின் உருவப்படத்தை பார்த்து அதிலிருந்த உடல் உறுப்புகள் 171 தசை நார்கள், 34 எண்புகள் மற்றும் 44 தசைகள் என்பவற்றை ஆங்கில மொழியில் தொட்டு அடையாளம் காட்டியுள்ளார். சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் இந்திரநாத் பெரேரா ஆகியோர் மாணவனின் உலக சாதனையை உறுதி செய்துள்ளனர். குறித்த சாதனை நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமும் பீப்பிள் ஹெல்பிங் என்ற தொண்டு நிறுவனமும் ஒன்றிணைந்து நடத்தியிருந்தன. உலக சாதனை படைத்த ஹர்ஷித்தை பாராட்டிய ஸ்ரீலங்கா கல்வி ராஜாங்க அமைச்சர் சான்றிதழ் மற்றும் பதக்கம் போன்றவற்றை சாதனை மாணவனுக்கு வழங்கி பாராட்டினார். இலங்கையர்கள் அதிகளவில் நியூசிலாந்தில் குடியேற ஆரம்பித்துள்ளமையினால் அந்த நாட்டின் வெலிங்டன் பகுதியில் தற்போது ஸ்ரீலங்காவிற்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஒன்று அமைக்கப்படவுள்ளது. புதிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை அமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் குழுவொன்று எதிர்வரும் 22 நியூசிலாந்திற்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளனர். நியூசிலாந்தின் வெலிங்டன் பகுதியில் ஸ்ரீலங்காவுக்கான உயர் ஸ்தானிகர் ஆலயம் ஒன்றை அமைப்பதற்கு அண்மையில் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் வெளிநாட்டு சொத்து மேலாண்மை மற்றும் மேம்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரதீபா சாரம் தலைமையிலான அதிகாரிகள் குழு எதிர்வரும் 22 முதல் 25 வரை நியூசிலாந்திற்கு பயணம் செய்யவுள்ளது. இதன்போது நியூசிலாந்தில் ஸ்ரீலங்காவுக்கான உயர் ஸ்தானிகர் ஆலயம் ஒன்றை அமைப்பது தொடர்பான பேச்சுக்கள்
அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளுடன் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பங்குதாரர்கள் மற்றும் வெளிவிவகார செயற்பாடுகளுடன் தொடர்புடைய முகவர் நிறுவனங்களுடனும் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நடவடிக்கைகளுக்காக பல இலங்கையர்கள் நியூசிலாந்துக்கு பயணம் செய்துள்ள பின்னணியிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நியூசிலாந்தில் உயர் ஸ்தானிகர் ஆலயம் ஒன்றை அமைப்பதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக, கல்வி, விளையாட்டு, விஞ்ஞான, தொழில்நுட்ப, சுகாதார மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய உறவுகளை மேம்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.